sulfuric acid is a dibasic nature. Why? Sulfuric acid is a dibasic nature. H2SO4 is a dibasic nature. Why? The diprotic. Diprotic nature. Question kekla. Two more question keta answer pannu. Okay. Diprotic. Sulfuric acid is dibasic or diprotic nature. Sulfuric acid is diprotic or dibasic nature. Why? அப்படின்னா answer பண்ண தெரிஞ்சிருக்கணும். Okay. Dibasic nature அப்படின்னா அதாவது பேஸ் கூட டூ டைம்ஸ் வந்து ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். Sulfuric acid H2SO4 plus strong base NaOH. Okay. ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் this 1H plus produce பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1H plus produce பண்ணும். இங்க இருக்கக்கூடிய OH minus சேர்ந்து வாட்டர் எலிமெண்ட் ஆயிரும். இது என்ன NaHSO4 plus water plus water. Okay, Na sodium hydrogen, sodium bisulfate, sodium bisulfate. What is his name? Sodium பை சல்பேட். சோடியம் பை சல்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஒரு டைம் ஹெச் ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்ட்ராங் பேஸ் என்ஏஓஹெச், H2SO4 பிளஸ் என்ஏஓஹெச் பிளஸ் NaHSO4 NaHSO4 H2SO4 NaOH வந்து NaHSO4 ஆகும் பிளஸ் ஒரு வாட்டர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹெச் ப்ளஸ் இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, செகண்ட் டைம் அதே H2SO4 plus NaOH. 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 The time, ரெண்டாவது H plus produce பண்ணும். ரெண்டு H plus produce பண்ணது. H plus இந்த 2H plus மே இது produce பண்ணது. So, அப்போ வாட்டருக்கு ரெண்டு OH வேணும்லையா? So, அதில் 2OH. இந்த ரெண்டு OH சேர்ந்துடும். So, சேர்ந்துட்டா அது Na எனக்கு 2SO4 இந்த ரெண்டு H plus சேர்ந்து 2H2O. இது சோடியம் சல்ஃபேட், சோடியம் சல்ஃபேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. சோடியம் சல்ஃபேட். ஸோ இது டைபேசிக் நேச்சர், டைபேசிக் இன் நேச்சர். புரியுதா? வை H2 சல்ஃபியூரிக் ஆசிட் டைபேசிக் ஆர் டைப்ரோட்டிக்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹெச் ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணது, ஒரு சால்ட் ஃபார்ம் பண்ணுது. ரெண்டாம் டைம் வந்து ரெண்டு ஹெச் ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டைபேசிக் நேர் ஆக்சுவலி ரெண்டு ஹெச் ப்ளஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது வித் பேஸ் கூட. ஸோ சால்ட் ஃபார்ம் பண்ணுது, சோடியம் சல்ஃபேட் பாடுது. ஸோ தட் இஸ் கால்டு டைபேசிக் நேச்சர். அல்லது டைப்ரோட்டிக், ப்ரோட்டிக்னா ரெண்டு டைம் ஹெச் ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ டைப்ரோட்டிக் நேச்சர் சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ். ஸோ அனதர் ஒன் எக்ஸாம்ஸ் இதுலேயே அதே சேம். வை டைபேசிக்னா அனதர் அம்மோனியாங்கிற பேஸ் கூட, H2SO4 பிளஸ் NH3. ஸோ வாட் இஸ் இஸ் NH3? இந்த ரெண்டு ஹெச் ப்ளஸ் இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணால் NH4. ஓகே, NH4 டுவைஸ் SO4 அமோனியம் சல்ஃபைட். ஒரு NH3க்கு ஒரு ஹெச் ப்ளஸ், இன்னொரு NH3க்கு இன்னொரு ஹெச் ப்ளஸ். ஸோ அமோனியம் சல்ஃபைட் ஃபார்ம், அமோனியம் சல்ஃபைட்டுங்கிற சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரெண்டு ஹெச் ப்ளஸை ப்ரொடியூஸ் பண்ண, 2H ப்ளஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதால இது ஒரு டைபேசிக் நேச்சர். இது எழுதலாம் இல்லை இது எழுதலாம். ஸோ இது அமோனியாங்கிறது பேஸு, இது ஆசிட்டு. ஸோ டைபேசிக் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒய் இது த்ரீ மார்க் குவஸ்டினில் கேட்கலாம். ஒய் சல்ஃபியூரிக் ஆசிட் டைபேசிக், அது ரெண்டு ஈக்குவேஷனையும் எழுத தெரிஞ்சுங்க. ஓகே, NaOH NaOH H2SO4. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி, சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி, சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஆக்சிடைசிங், H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஆன் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி, ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி, இட் ப்ரொடியூஸ் மீன்ஸ் H2SO4 ஒன் மோல் ஆஃப் H2SO4 ப்ரொடியூஸ் H2O பிளஸ் SO2 பிளஸ் 2 நேசன்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. H2 ஒரு ஓ போயிடும், மீத SO2 ஒரு ரெண்டு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் இஸ் நேசன்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ தட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். H2O பிளஸ் SO2 பிளஸ் என்னது
இது 2O ப்ரொடியூஸ் பண்ணுது H2SO4 ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகே प्रोड्यूस பண்ணது ஓகே டுவோவை प्रोड्यूस பண்ணது சோ இத சல்பூரிக் ஆசிட்க்கு ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட்னா ரிசென்ட் நேசன் ஆக்ஸிஜனை प्रोड्यूस பண்ணது இஸ் நேஸ் ஆக்ஸிஜனை प्रोड्यूस பண்ணது 2 ஆக்ஸிஜனை प्रोड्यूस பண்ணது சோ ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட் சோ இது अदर எலிமெண்ட் எப்படி ஆக்ஸிடைஸ் பண்ணனும் பார்க்க போறோம் ஓகே வை சல்பூரிக் ஆசிட் இஸ் ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட் இட் प्रोड्यूस நேசன் ஆக்ஸிஜனை प्रोड्यूस பண்ணது H2O SO2 2O இது எப்படி ஆக்ஸிடைஸ் பண்ண போறோம் பார்க்கலாமா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் கார்பன் வந்து H2SO4 போட்டோம்னா இது என்ன செய்யுது ஆக்ஸிடைஸ் பண்ணும் ஓகே CO2 இதுல இருந்து 2O போய் சேருது சோ H2SO4 என்ன வரும் H2O-உம் प्लस SO2 ஆவும் प्रोड्यूस ஆகும் ஆல்ரெடி சொல்லிருப்பா ரெண்டு ஆக்ஸிஜன் प्रोड्यूस பண்ணச்சுல அந்த ரெண்டு ஆக்ஸிஜனை பே கொடுத்துருச்சு சோ கார்பன் ஆக்சைடைஸ்டு இன்டு கார்பன் டை ஆக்சைடு பை சல்பூரிக் ஆசிட் சோ சல்பூரிக் ஆசிட் இஸ் ஏ ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட் H2SO4 இஸ் ஏ ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட் H2SO4 சல்பூரிக் ஆசிட் ஆக்சைடைசி கார்பன் இன்டு கார்பன் டை ஆக்சைடு ஓகே H2SO4 என்னது H2SO4 gives H2O and SO2 plus 2 ஓர்க்ல அந்த 2O தான் இப்ப போய் ஆக்சைடைஸ் ஆயிருக்குது ஓகே அண்ட் தென் செகண்ட் ஒன் எஸ் எடுத்துங்க சல்ஃபர் எடுத்துக்கலாம் சல்ஃபர் சல்ஃபர் பாருங்க எஸ் அதே H2SO4 H2SO4 வாட் இஸ் இஸ் 2O போய் சேர்ந்தோம் சல்ஃபர் வந்து ஆக்சைஸ் பண்ணா SO2 பிளஸ் H2O பிளஸ் என்னது SO2 ஓகே இதுமாரி ஆக்சைஸ் பண்ண முடியும் இது என்னது ஆக்சைஸ் பண்ண முடியுது ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கலாமா ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி பாருங்க இங்க 2 3 5 இருக்கு இங்க 4 இருக்குது இங்க ரெண்டு ஆக்ஸிஜன் இருக்குது இங்க 3 5 இருக்குது சோ இங்க ஒரு 2 போடலாமா இங்க ஒரு 2 போட்டு இங்க ஒரு 2 போடலாம் சோ அப்ப எஸ் ஒரு 2 போட்டுக்கலாம் ஓகே இப்போ 2 4 6 8 ஆச்ச கரெக்ட் ஆச்சா சோ அதே மாதிரி இங்கேயே சேம் பண்ணிக்கலாம் இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 பண்ணீங்கனா ஈக்குவேஷன் கரெக்ட்டா பேலன்ஸ் ஆயிரும் 8 ஆச்சா 2 4 8 ஆக்ஸிஜன் ஓகே இங்க சல்ஃபர் மட்டும் சோ சல்ஃபர் மட்டும் என்ன ஆயிருது எக்ஸ்ட்ரா எத்தனை இருக்கு இங்க 2 இங்க இங்க 1 இங்க 2 இருக்கு டோட்டலா வேணா செய்யலாம் 3SO2 போட்டுக்கலாம் ஓகேயா 3SO2 போட்டுக்கலாம் இங்க SO2 இங்க ஒரு 2SO2 டோட்டலா 3SO2 போட்டுக்கலாம் இல்ல பிரிச்சு அப்படியே நோ ப்ராப்ளம் ஓகே இப்போ சல்ஃபரை இது ஆக்சிடைஸ் பண்ண சல்ஃபர் வந்து ஆக்சிடைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் P4 ரெட் பாஸ்பரஸ் ஒயிட் பாஸ்பரஸ் வந்து அதே H2SO4 யூஸ் பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகும் அந்த பி ஆக்சிடைஸ் ஆயிட்டு H3PO4 ஆகும் பிளஸ் SO2 பிளஸ் H2O ப்ரொடியூஸ் பண்ணுது SO2 அண்டு H2O ப்ரொடியூஸ் பண்ணுது SO2 SO2 அண்ட் H2O ப்ரொடியூஸ் பண்ணது ஸோ காமன் ஆகிடுங்கன்னா இங்கே ஒரு 10H2 போட்டுருங்க 10 ஸோ இங்கே ஒரு பாஸ்பரஸ் 4 இருக்குங்களா இங்கே ஒரு 4 ஹைட்ரஜன் இங்கே எத்தனை இருக்குது 20 இருக்கா இங்கே ஒரு 12 இருக்குது இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 10SO2 ஸோ இது இது வந்து பாஸ்பரஸ் வந்து பாஸ்போரிக் ஆசிட்டாக ஆக்சிடைஸ் பண்ணுது பாஸ்பரஸ் என்னது பாஸ்போரிக் ஆசிட்டாக ஆக்சிடைஸ் பண்ணுது பாஸ்போரிக் ஆசிட்டாக ஆக்சிடைஸ் பண்ணுது இங்கே 10SO2 இங்கே 4H2O ஃபார்ம் பண்ணுது ஸோ இப்போ வந்து சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஆக்சிடைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது ஓகே அதே நேரத்தில் இது வந்து அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இது எல்லாமே அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஓகே இப்போ அடுத்தது ஆக்சிஜன் ஆக்சிடேஷனுக்கு அனதர் டெஃபினேஷன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா ஸோ இப்போ H2S இப்போ சல்ஃப் H2S வந்து சல்ஃபூரிக் ஆசிட் போடலாம் H2
SO4 இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படினா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படினா H2SO4 என்ன செய்யும் H2O ஃபார்ம் ஆகும் பிளஸ் SO2 ஃபார்ம் ஆகும் இங்க இருக்கக்கூடிய பிளஸ் என்னது SR ரிமூவ் ஆயிரும் SO ஃபார்ம் ஆகும் சோ இங்க ஒரு 2 போட்டுக்கலாம் 2H2 இங்க 2 H இருக்குல்ல அத 2H2 ஓகே ஆக்சிஜன் 4 இருக்குது இந்த சல்ஃபர் மட்டும் இங்க ஒரு 2 இருக்குதா சோ 2 இருக்கு சோ சல்ஃபரா மட்டும் ரிமூவ் ஆயிருது இந்த H2S ல இருந்து என்ன செஞ்சிருது இந்த சல்ஃபரா மாறுது சோ ஐ மீன்ஸ் தட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து H2O மாறுது அப்ப என்ன வருது ரிமூவல் ஆஃப் H2 தட் இஸ் ஆக்சிடேஷன் பை தி சல்ஃபியூரிக் ஆசிட் கியா நெக்ஸ்ட் HI யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது HBr யூஸ் பண்ணிக்கலாம் தி சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 plus H2SO4 யூஸ் பண்ணீங்கனா என்னது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படினா சோ என்ன ஃபார்ம் ஆகும் அதே H2O ஃபார்ம் ஆகும் அதே சேம் SO2 ஃபார்ம் ஆகும் சோ இங்க ஹியர் என்ன இருக்குது இந்த I வந்து I2O எலிமினேட் ஆயிடும் இங்க H2O plus SO2 plus என்னது Br2 எலிமினேட் ஆயிடும் சோ இதுல இருந்து Br ல இருந்து H ரிமூவ் பண்ணிட்டா Br2 தான் வரணும் I ல இருந்து H ரிமூவ் பண்ணிட்டா I2O தான் வரும் சோ இங்க ஒரு H2 ஓகே சோ இப்போ என்ன சொல்லலாம் இங்க எல்லாமே 2 போட்டுக்கலாம் இங்க ஒரு 2 போடுங்க இங்க ஒரு 2 ஓகே ஹைட்ரஜன் 4 இங்க 4 சோ இங்க ஒரு 2 போட்டுறோம் ஹைட்ரஜன் வந்து 6 இருக்குன்னு பாருங்க 4 இங்க வராது இங்க மட்டும் செஞ்சிடலாம் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும் பாருங்க H2O4 ஆக்சிஜன் ஆக்சிஜன் 4 ஹைட்ரஜன் 4 இங்க 2 எஸ் ஒன்று தான் சரி இங்கே எதுவுமே வராது இந்த லெவலாம் எதுவுமே வராது இங்கெல்லாம் வர வேணாம் ஸோ 2HI அவ்வளோதான் 2HI இங்கே 2 4 ஹைட்ரஜன் இருக்குது இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் வந்து 4 இருக்குது இங்கே 2 ஸோ ஸ்டேட் போர்டு புக்கில் மிஸ்டேக் தான் கரெக்ட் பண்ணிங்க இங்கெல்லாம் 2 வரக்கூடாது ஓகே ஸ்டேட் போர்டு புக்கில் மிஸ்டேக் இருந்தால் கரெக்ட் பண்ணிங்க ஸோ அதில் 2SO2 வரக்கூடாது 2SO2 வரக்கூடாது வெறுமையானது வரும் 2H2O plus SO2 plus I2 2H2O plus SO2 plus Br2 தட் இஸ் ஆக்சிடைஸ் ஆகிருக்குது ஆக்சிடைஸ் ஆகிருக்குது நெக்ஸ்ட் இதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லக்கூடியது